ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேனல் மானிட்டைசேஷன் பண்ணும்போது ஸ்டெப் 2 எரர் வந்தால் நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்றத தான் பார்க்க போகிறோம். சேம் அதே பேஜில் ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கூகுள் சப்போர்ட் டீம் கிட்ட உங்களுக்கு இருக்க பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதுக்கு உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் ஐடி பிளஸ் இந்த பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதுசாக சேனல் மானிட்டைசேஷன் பண்ணும்போது இங்கே 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் எஸ் ஐ ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுன்றத நம்ம கொடுக்கக்கூடாது. நோ, டோன்ட் ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கொடுத்து தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் கூகுள் சப்போர்ட் டீம் கிட்ட பேசினதை சேட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியலனாலும் இந்த சேட் எக்ஸ்போர்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம சென்ட் பண்ண உடனே அவங்க ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராப்ளம் எனக்கு புரிஞ்சிருக்கு, இதை நான் என்னோட இன்டர்னல் டீமுக்கு சொல்ல போகிறேன், எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும் தான் அவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இந்த மெயில் ரிசீவ் ஆன எத்தனை மணி நேரத்தில் நமக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வெறும் 6 hours பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. மேபி நீங்கள் ப்ராப்பராக உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி சீக்கிரமாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மெயில் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 ஓப்பன் ஆகும். ஸோ நாட் ஸ்டார்டட்னு இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணி, அகைன் அதே தப்பை பண்ணாதீங்க, இப்போ உங்ககிட்ட ஆல்ரெடி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கண்டினியூன்றதை கொடுங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுக்காதீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா தான் ஐ டோன்ட் ஹாவ் அன் எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கொடுக்கணும். இப்போ ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி தான் நீங்கள் கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே சேம் நீங்கள் எந்த ஐடியில் யூடியூப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அதே ஐடியில் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட அக்கௌண்ட் இருந்ததுனால தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணும்போது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் திரும்ப என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் என்டர் பண்ணி தான் இந்த பேஜுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ நம்மளது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுன்றதுனால டைரக்டாக நம்ம எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் கொடுத்து உள்ளே வந்தாச்சு. யுவர் வெப்சைட்டுன்ற அந்த பிளேஸில் உங்கள் சேனலோட யூஆர்எல்ல நீங்கள் இங்கே கொடுக்கணும். அதுக்கப்புறம் அக்செப்ட் அசோசியேஷன்றத கிளிக் பண்ணிங்கன்னா டைரக்டாக கூகுள் ஆட்சன்ஸ்குள்ளே போயிடும். இங்கே ரீடைரக்ட்ன்ற அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூடியூப் ஸ்டுடியோவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே மூவ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்னு உங்களுக்கு ஷோ ஆகணும். அந்த ப்ராசஸ் 3 to 7 days பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். அண்ட் தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரிவ்யூ பண்ணி வெரிஃபை பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட யூடியூப்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு மணியாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், கூகுள் ஆட்சன்ஸில் இதுக்கப்புறம் நீங்கள் டாக்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், அட்ரஸ் வெரிஃபிகேஷன்னு எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையெல்லாம் பார்த்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.